Hey, hi. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஐ தாட் லெட் மீ டூ அ வீடியோ ஆஃப் திஸ். ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துட்டு ஜோனஸ்பர்கில். ஸோ ஆஸ்திரேலியா வந்து பிரிச்சுட்டாங்க 420 ரன்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி அந்த பேட்லாம் கட்டிட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஜாக் கேலிஸ் தெரியும்ல, ஸோ கேப்டன், அவர் வந்து ஜஸ்ட் சொன்னார், ஓகே யூனோ அவர் போலர்ஸ் டிட் அ ஃபினாமினல் ஜாப், ஆஸ்திரேலியா ஜஸ்ட் யூனோ லெஸ் தென் 15-20 ரன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ரைட், அத்தனை போலர்ஸ் அங்கே இருந்த 12 பேருமே வந்து தே யூனோ ஸ்டார்டட் லாஃபிங் அண்ட் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. தென் செகண்ட் இன்னிங்ஸ் போனாங்க, பிரித்து மேஞ்சாங்க, அந்த 420 ரன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டை உடைச்சி ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனில் எப்போ ஏற்பட்ட சேலஞ்சஸாக நம்ம இருக்கும்போதும் அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அணுகிறோம், அந்த அந்த வார்த்தைகள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் நாட். ஸோ எந்த சேலஞ்சஸ், எந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் த வேர்ட் வி ஸ்போக், த திங்ஸ் வி டூ மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்றத பார்த்தேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம்ல, எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வார்த்தைகளும் நம்ம நடந்துக்கிற விதம் தான் அந்த சூழலை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ரைட், ஜாக் கேலிஸோட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது. ஸோ ஐ தாட் லைக் டூ வீடியோஸ். ஓகே, பாய்.